Everyone, in this video tutorial, we will see relational data model. So, in this tutorial, we will see relational data model, concepts in relational data model, constraint. Constraint is condition in relational data model. This is the in this tutorial. So, first, we will see relational data model. So, relational data model is இது வந்து ஒரு சிம்பிள் மாடல் எல்லாமே வந்து ஒவ்வொரு டேட்டாக்குமே வந்து டீடைல்ஸ் இருக்கும் அந்த டீடைல் வந்து ஒன்னோட ஒன்னு ரிலேட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ எப்படிin பாத்தீங்கன்னா இப்ப ஒரு पर्सन எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஏஜ் சோ ஏஜ்ன்றது வந்து ஒரு டீடைல் அது எது கூட வந்து ரிலேட் ஆகி இருக்குதுன்னா டேட் ஆஃப் பர்த் So, உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் உங்க ஏஜ கால்குலேட் பண்ணுவாங்க சோ வந்து டேட்டாபேஸும் ஏஜும் வந்து ரிலேட்டட் டேட்டா சோ இத தான் நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல்ல பார்க்க போறோம் சோ அதுதான் இங்க சொல்லிருக்காங்க which is used widely around the world for data storage and processing சோ இந்த மாடல் தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்றோம் கரெண்டா வந்து இத தான் வந்து யூஸ் பண்றோம் இத யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸ்ல டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றோம் இந்த மாடல் வந்து ஈஸியா ஸ்டோரும் பண்ணிக்கலாம் இதனால என்ன இந்த மாடலை யூஸ் பண்ணா ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சினா டூப்ளிகேஷன் அதிக அளவிலான டேட்டாஸ் அது இல்லாத வந்து உங்களுக்கு கரெக்டான டேட்டாஸ் வேலிட் இன்வேலிட் டேட்டா அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பிரிச்சு வைக்க முடியும் உங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் யூஸ் பண்றது மூலமா சோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும் எப்படி இருக்கும் எதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணுவோம்னா அதுதான் இந்த கான்செப்ட்ஸ் சோ கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் சோ இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா மாடல்ல எல்லாமே டேபிள்ஸா தான் ரெப்ரசன்ட் பண்ணி இருப்பாங்க சோ டேபிள்ஸ் அப்படினா எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் எக்செல் சோ இந்த எக்செல்ல இது வந்து காலம்னு சொல்லுவோம் இதெல்லாம் ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ 1, 2, 3 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம் ரோஸ் இதெல்லாம் காலம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நம்ம ரிலேஷனல் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஹோல் இதை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம் இன் ரிலேஷனல் டேட்டா மாடல் டேட்டா ஸ்டோர்ட் இன் ஃபார்ம் ஆஃப் டேபிள் டேபிளில் என்னென்ன இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்போ எல்லா ரோஸுமே வந்து ரெக்கார்டாகவும் எல்லா காலம்ஸும் வந்து அட்ரிபியூட்டாகவும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த காலம் இருக்கு இதில் வந்து இந்த காலமோட நான் டீட்டெயில் வந்து என்னன்னு கொடுக்குறேன்னா நேம் அப்படின்னு கொடுக்குறேன் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ அந்த நேம்க்கு கீழே ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்னவா ரெப்ரசன்ட் ஆகும்னா இது வந்து நேம் அப்படின்ற அட்ரிபியூட்டாகவும் இது வந்து அதோட ரெக்கார்ட் அந்த நேம்க்கு கீழே என்ன ரெக்கார்டு இருக்கோ அது ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட அட்ரிபியூட்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் ஸோ இந்த ஒவ்வொன்றும் ஒரு ஒரு செல்லுமே ஒரு ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் ரிலேஷனல் டேட்டா மாடலில் நெக்ஸ்ட் வந்து டப்பிள் ஸோ டியூபிள்ஸ்னா என்னென்னா எ சிங்கிள் ரோ ஆஃப் அ டேபிள் விச் கண்டெயின் எ சிங்கிள் ரெக்கார்ட் ஃபார் த ரிலேஷன் இஸ் கால் டப்பிள்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு ரோ அந்த ஒரு ரோவில் இருக்கிற ஒரே ஒரு செல்ல தான் நம்ம வந்து டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செல் இந்த ஒரு செல்லில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செல்ல செலீனியம்னு இருக்குது இல்லை இந்த ஒரு செல்லில் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஒரு செல் தான் வந்து டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹோல் இதை வந்து டேபிள்ஸ் இதை ஃபுல்லாக வந்து அட்ரிபியூட்ஸ் அட்ரிபியூட் காலம் இது வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டா பேஸில் வந்து ஏதாச்சும் டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஏ ஃபைனைட் செட் ஆஃப் டப்பிள்ஸ் இன் அ ரிலேஷன் டேட்டா பேஸ் சிஸ்டம் ரெப்ரசன்ட் த ரிலேஷன் இன்ஸ்டன்ட் அப்படின்னா ரிலேஷன் இன்ஸ்டன்ட் டு நாட் ஹாவ் டூப்ளிகேட் டபுள்ஸ் அப்படின்னு என்னென்னா இப்போ நான் இங்கே நேம் அருண்னு கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு நேம் வந்து இருந்ததுன்னா இதை வந்து டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கோ ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் எய்தர் இவரோட ஏஜ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் இல்லை
டேட் ஆஃப் பர்த் வேறு மாதிரி இருக்கலாம், ஜெண்டர் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு வேரி ஆகும். அடுத்தது வந்து ரிலேஷன் ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்றது என்னென்னா, ஒரு டேபிளோட நேம், அட்ரிபியூட் அண்ட் தேர் நேம்ஸை வந்து தான் ரிலேஷனல் ஸ்கீம். ஸ்கீம்னா ஒன்றும் இல்லை, ஒரு திட்டம். நம்ம வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற திட்டமிடணும், என்ன பேரில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அந்த ஹாஸ்பிட்டல் பேரில் அந்த டேபிள் க்ரியேட் ஆகிருக்கணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டர், மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேபிள் வந்து மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு டேபிள் நேமாக இருக்கணும். ஸோ ரிலேட்டடாக அந்த ஒரு எப்படி இருக்கணும் அந்த டேட்டா பேஸ்ன்றது திட்டமிடுறது தான் ரிலேஷனல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிள் நேம்லாம் எங்கே ரெப்ரசன்ட் ஆகிருக்கும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்குது. ஸோ இங்கே ஏபிசிடின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேபிள் நேம்ஸை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ரிலேஷனல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கான்செப்ட் ரிலேஷன் கீ. ரிலேஷன் கீ அப்படின்னு என்னென்னா, ஈச் ரோ ஹேஸ் ஒன் ஆர் மோர் அட்ரிபியூட் known as relational key which can identify the row in a relation table uniquely. அப்படின மீனிங் என்னன்னா, எல்லா ரோலையும் ஒன்னோ ரெண்டு அட்ரிபியூட்ஸ் வேல்யூ இருக்கும். அது மீனிங், இதுதான் வந்து டேபிள்னா இதை வந்து ரோன்னு சொல்லுவோம். இந்த ரோல இப்போ நேம் இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அட்ரஸ் அப்படின்னு இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு ரோலை வந்து ஒன்றோ நிறையாவோ அட்ரிபியூட் இருக்கலாம், அந்த அட்ரிபியூட்டுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் ரிலேஷன். ஸோ இந்த நேமோட அட்ரஸ் தான் இது, இந்த அட்ரஸோட ஃபோன் நம்பர் தான் இது, அந்த மாதிரி ரிலேஷனில் இருக்கிறத தான் வந்து நம்ம இங்கே இதை வந்து ரிலேஷனல் அட்ரிபியூட்ஸ், ரிலேஷனல் கீ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த அட்ரிபியூட் டொமைன். ஸோ அட்ரிபியூட் டொமைன் அப்படின்னா என்னென்னா, எவ்ரி அட்ரிபியூட் ஹேஸ் சம் ப்ரீடிஃபைன்ட் வேல்யூ ஸ்கோப் நான் அஸ் அட்ரிபியூட் டொமைன். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டேபிள். இந்த டேபிளில் அட்ரஸ் அப்படின்றது வந்து அட்ரிபியூட்டோட டொமைன். ஸோ இது எந்த டொமைன் கீழே வருதுன்னா ஐடென்டிஃபிகேஷன், இது வந்து கான்டாக்ட் அப்படின்ற டொமைன் கீழே. ஸோ எல்லா அட்ரிபியூட்டும் ஒரு டொமைன்குள்ளே வரும், அதை தான் வந்து இங்கே அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸ் இருக்கும். இது வந்து நார்மல் எக்ஸல். இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டேட்டா பேஸ்லேயும் இதே மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்றதுக்காக நான் எக்ஸலில் வந்து டெமோ பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுவோம், அந்த டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் வேணும் அப்படின்னு வைப்போம். எல்லாமே ஒரே டேபிளில் வச்சா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், டேட்டா லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது, அதனால எல்லாத்தையுமே தனித்தனியாக வைப்போம். ஸோ அப்போ டேபிள்ஸ் என்ன, அந்த டேபிள்ஸ்க்கு என்ன ரோ வேணும், என்ன காலம் வேணும் அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா பேஸ் லைவாக க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும் போது நான் இந்த டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். அடுத்து டியூபிள்ஸ்னால் என்னென்னு சொன்னேன், அந்த ரிலேஷனல் இன்ஸ்டன்ட், ரிலேஷனல் ஸ்கீம், டொமைன், அட்ரிபியூட் டொமைன், இது எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மாடலே க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம டேட்டா பேஸ் வந்து எப்போயுமே ஒரு மாடல் தான் ஒர்க் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு வீடே கட்டுறீங்கன்னா அது என்ன மாடலில் கட்டுறீங்கன்னு இருக்கணும், இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னா அது என்ன மாடலில் இருக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் ஒரு டேட்டா பேஸை நீங்கள் டிசைன் பண்ணும் போது கூட அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அந்த கான்செப்டை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பேஸ்க்கான மாடல்ஸை செலக்ட் பண்ணணும். தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்டோட மிடிலில் வந்து உங்களோட ஹோல் டேட் மாடலையும் மாற்றினா அது ரொம்ப கஷ்டமாகும், காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதனால் தான் முன்னாடியே டேட்டா பேஸ், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணணுன்றத செலக்ட் பண்ணிக்கணும். நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டா மாடல். கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன மீனிங்னா, கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேஷனல் டேட்டா மாடல்லேயே சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா மாடல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, எவ்ரி ரிலேஷன் ஹேஸ் சம் கண்டிஷன் தட் மஸ்ட் ஹோல்ட் ஃபார் இட் டு பி வேலிட் ரிலேஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷனல் டேட்டா மாடலை வேலிடாக வச்சுக்க முடியும், கரெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து ரிலேஷனல் இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின், இன்டெக்ரிட்டினா கரெக்ட்னஸ். ஸோ உங்கள் ரிலேஷனலில் வந்து கரெக்ட்னஸ் இருக்கணும். அந்த கரெக்ட்னஸ்க்கான கன்ஸ்ட்ரெயின் கண்டிஷன்ஸு இது எல்லாம் தான். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து மெயினாக இருக்கிற மூணு கன்ஸ்ட்ரெயின் வந்து இது எல்லாம் தான். கீ கன்ஸ்ட்ரெயின், டொமைன் கன்ஸ்ட்ரெயின், ரெஃபரன்ஷியல் இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா அதோட கண்டிஷன் என்னவா இருக்குன்னா, கீ கன்ஸ்ட்ரெயின்னாவே இப்போ ஒரு டேபிளில் எடுத்துக்கிறோம், ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறோன்னா, ஒரு டேபிளில் வந்து ஒரே அட்ரிபியூட்டில் ரெண்டு டேட்டா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து டூப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். அது எப்படின்னா, இப்போ உங்கள் எக்ஸல் இருக்கு, இந்த எக்ஸலில் இந்த இடத்துல இப்போ அருண்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி. ஸோ இதில் நேம், ஏஜ் எல்லாமே ஒரே மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு எரர் வர சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னா இதில் எந்த டேட்டாவை எடுக்கணும்னு அதுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கீ கன்ஸ்ட்ரெயினில் அதை ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும். ஒரே மாதிரி டேட்டா, ஒரே டப்பிளில் ஒரே மாதிரி டேட்டா இருக்கக்கூடாது. இது ஒரு டப்பிள், இது ஒரு டப்பிள்னுவோம். ஸோ இதில் வந்து ஒரே மாதிரி டேட்டா ஒரே டப்பிள்ஸில் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இது ஒரு செல் அப்படின்னா இதில் வந்து நல்லாவும் இருக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்காதவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடம் வந்து எம்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி டேட்டாவும் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு இந்த அட்ரிபியூட் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு எரர் த்ரோ ஆகும், இல்லைன்னா வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அடுத்து வந்து டொமைன் கன்ஸ்ட்ரெயின். டொமைன் கன்ஸ்ட்ரெயின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு அட்ரிபியூட் வைக்கிறீங்க, நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் வைக்கிறீங்க, ஜெண்டர் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நேம் அப்படின்றது ஆல்ஃபபெட்டில் மட்டும்தான் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். மொபைல் நம்பர் வந்து 0 to 9 டிஜிட்டில் தான் இருக்கணும், 10 digit மட்டும்தான் இருக்கணும்னு உங்களோட கண்டிஷன் இருக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் வந்து 1 இப்போ 0 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 இருந்து உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 100 இல்லை 150 வரைக்கும் தான் இருக்கணும்னு. இதே நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஏஜை வந்து 1 300, 500, 1000 அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து டொமைன் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் நேமை வந்து ஒரு 250 கேரக்டர்ஸில் கொடுத்தீங்கன்னா அது வேலிடாக இருக்காது. அதே மாதிரி உங்கள் ஜெண்டரை வந்து 3 கொடுக்கலாம். இதில் ஜெண்டர் ஆப்ஷனை வந்து நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா அது தப்பாகும். அதே மாதிரி இயர், இயரை வந்து நீங்கள் பர்டிகுலர் இயர்லேருந்து கொடுக்கலாம். ஒரு டைம் வந்து நீங்கள் 1950s கொடுக்கலாம், இல்லை 1947 கரண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இதை 0 கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த 0 or 1 இருக்கிற இயரோட வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகாது. அதனால தேவையில்லாத அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து 10 digit. இதே வேறு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரோட ரேஞ்சஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்டிஷன்ஸை கொடுத்துக்கலாம். அடுத்து ஒன் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின். ரெஃபரன்ஷியல் இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோன்னா ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் கீனா இப்போ ஒரு எலமெண்ட்டை, ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதுக்கு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ வந்து யூனிக்காக இருக்குது, அது அந்த யூனிக்கான வேல்யூ இன்னொரு வேல்யூவோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரெஃபர் பண்ணுதுன்னா அதை தான் நம்ம வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் ரெஃபரன்ஷியல் அப்படின்றது, இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா அது வந்து எதை ரெஃபர் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா உங்களோட ஏஜ் அப்படின்னா அப்புறம் வந்து இப்போ உங்கள் மொபைல் நம்பர் இல்லைன்னா அட்ரஸ். அட்ரஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற உங்களோட லொக்கேஷன்ஸை வச்சு அது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ உங்கள் நேம்,
நேம் லாஸ்ட் நேம்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எப்படி ரெஃபர் ஆகுதுன்னா உங்களோட பேரண்ட்ஸோட நேம் இல்லைனா ஃபேமிலி நேமை வச்சு ரெஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயினை தான் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து உங்களோட எம்ப்ளாய் ஐடி இருக்குது. ஸோ எம்ப்ளாய் ஐடினே விட்டுருங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், காலேஜ்லலாம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி இருக்குன்னா உங்கள் இயர், எந்த இயரில் நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ அந்த இயரை சேர்த்து தான் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவை ரெஃபர் பண்ணி இருக்குதுன்னா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வைக்கணும். அதை தான் வந்து இங்கே ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயினில் சொல்லுவோம். அடுத்த செஷனில் ER டயக்ராம்ஸ், ER மாடலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.